ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாகேச்சூடு இன்றைக்கி செஷனு நம்ம ஜூன் நைனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க செஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவை விவரங்களை பார்க்கலாம் மிஷன் க்ரீன் மில்லியம் திட்டத்தை எந்த நிறுவனம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மாருதி நிறுவனம் தான் எதுக்கு அப்படின்னா பத்து லட்சம் பசுமை வாகனங்களை விற்பனை செய்வதற்காக அடுத்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தோட எத்தனை சதவீத பங்குகளை இதுவரை எட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்கன்னா இருபத்தி ஒரு சதவீத பங்குகளை தான் அதில் மே மந்த் கரண்ட் அஃபர்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடைசி மூணு நிறுவனங்களை இப்போ பார்க்கலாம் ஆறாவது இல் ஆறாவது இடத்துல இருக்கிறது முபதாலா ஏழாவது வந்து சில்வர் லேக் எட்டாவது வந்து அபுதாபி முதலீட்டு ஆணையம் அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தோட கோடை தலைநகராக எது செயல்படும் அப்படின்னு அந்த மாநிலத்தோட முதல்வர் டி எஸ் ராவத் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சமோலி மாவட்டத்தில் உள்ள கேர்சேன் அப்படிங்கிற இடம் தான் அப்புறம் உத்தரகாண்ட் மாநிலத்தோட தலைநகர் எது அப்படின்னா டேராடூன் விவிஐபி அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்களோட பயணத்துக்காக செப்டம்பர்ல இந்தியாவுக்கு வருகை தரும் விமானத்தோட பேர் என்னென்னா போயிங் செவன் 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 அதாவது ட்ரிபிள் செவன் அடுத்து தமிழ்நாட்டில் நடந்த விவரங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ணத்துப்பூச்சி பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி அது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த பூங்காவில் நூற்றி பதினொன்றாவது வகை காமன் ஷார்ட் சில்வர் லைன் அப்படிங்கிற ஒரு வண்ணத்துப்பூச்சி கண்டறியப்பட்டிருக்கு இந்த வண்ணத்துப்பூச்சி வந்து வறண்ட நிலப்பரப்பில் தான் வசிக்கும் அந்த வண்ணத்துப்பூச்சி மாதிரியே எண்பத்தி ஆறாவது வகை சின்ன தோல் குருவி அப்படிங்கிற பறவை வகையும் கண்டறியப்பட்டிருக்கு அடுத்து இடைத்தரகர் இல்லாம பொதுமக்கள் வங்கி கடன் பெறுவதற்காக தமிழக பாஜக சார்பில் எந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா வங்கி கடன் உதவும் தாமரை திட்டம் பாஜகவோட சின்னம் எது அப்படின்னா தாமரை இந்த திட்டத்திலையும் தாமரை அப்படிங்கிற பேர் வருது சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து சைக்கிள் ஷேரிங் திட்டம் அப்படின்னா செ இப்போ சென்னையில் வந்து பொது போக்குவரத்து செயல்படாத நிலையில் அதை விரிவுபடுத்தவும் சுற்றுச்சூழல் மாசுபடாத பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து அறிமுகமாயிருக்கு சைக்கிள் ஷேரிங் திட்டம் ஆன்லைன் மூலமாக இறக்குமதியாளர்களுடன் நேரடி தொடர்பு வந்து குறைக்கிறதுக்காக சென்னை சுங்கத்துறை ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா முகமற்ற மதிப்பீடு திட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக செஷன் பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக நாங்கள் வேல்யூ பண்ணுவோம் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்